கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமானே உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இந்த உலகம் பிரம்மாண்டமாக இருக்கிறது இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைத்த தேவன் அதைவிட பிரம்மாண்டமானவராக இருக்கிறார் இவைகளெல்லாம் தானாக உண்டாகவில்லை ஒருவர் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நாம் அவைகளை பார்ப்பதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் ஏனென்றால் யாரோ ஒரு அறிவு ஞானம் புத்தி நிறைந்த ஒருவராலே தான் ஒழுங்கற்ற ஒன்றை ஒழுங்காக்க அழகாக உருவாக்க முடியும் இந்த பிரம்மாண்டமான உலகத்தை தேவன் எவ்வாறு படைத்தார் என்று தொடர்ச்சியாக படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆழமான சத்தியங்களை படிக்க நம் மனதை ஆயத்தப்படுத்தலாம் நம்முடைய செய்தியாளர் கிருபிலா வார்த்தையின் ஆசிரியரும் இயக்குனரும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தின்படி போதிக்கிற போதகர் கிலோமூட்டராட்சி அவர்கள் ஆண்டவராக நாமத்தில் கிருபில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சொல்லுகிற படைப்பாற்றனின் இடைவெளி கோட்பாடு என்ற ஒரு கொள்கை இருக்கிறது அதாவது பரிணாமக் கொள்கை அப்படின்னு இருப்பதை போல் ஒன்றுமில்லாததிலிருந்து எல்லாம் வந்தது என்று போல உயிரற்றதிலிருந்து உண்டானது என்று சொல்வதை போல இது ஒரு கோட்பாடாக இது ஒரு கொள்கையாக இருக்கிறது இதையும் ஆதியாகவும் தவறு என்று சொல்லுகிறது நம்முடைய பிள்ளைங்க வெறும் பரிணாமக் கொள்கையை பற்றி மாத்திரை படிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க நாம் ஆதியாமத்தில் தேவன் படைத்ததை நம்புறோம் அப்படின்னு நினைச்சிட்டு சாதாரணமாக இருந்துடாதீங்க அப்படியே மங்கி கொண்டே வருகிறது நம்முடைய நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை இல்லாமல் போல நம்ம நம்பிக்கைக்கு எதிர்கேள்வி கேட்டால் அதற்கு பதில் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது அதனால படைப்பை பற்றிய நம்முடைய நம்பிக்கையை விசுவாசத்தை உயிரோட்டமாக வைத்து கொள்ள வேண்டும் அதனால தான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று சொல்லுகிறார் என்று வேதம் இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சரி ஆதி ஆமும் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அந்த ஒன்றாம் வசனத்துக்கு ரெண்டாம் வசனத்துக்கு <muchas> இடையில இந்த ரெண்டாவது வசனத்தை என்ன பயன்படுத்திக்கிறாங்கன்னா பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது வாய்டு அப்படின்ற வார்த்தை இருக்கிறது எம்டி அப்படின்ற வார்த்தை இருக்கிறது அதனால அந்த படைப்பில இடைவெளி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை அவர்கள் பயன்படுத்தி நிறைய காரியங்களை உள்ளே புகுத்த முயற்சி செய்கிறார்கள் கடைசி பாடத்தில் என்ன படித்தோம் தெரியுமா இது லட்சோப லட்ச ஆண்டுகளான பழைய பூமியா அல்லது ஆறு முதல் பத்தாயிரத்து ஆண்டுகளுக்கு உள்ளே இருக்கிற இளமையான பூமியா என்று கடந்த பாடத்திலே படித்தோம் அதை நிரூபிக்க வசனத்திலிருந்தும் உலகத்திலே அதற்கு சொல்லுகிற எதிர்ப்பும் பைபிள் சொன்னதற்கு உலகத்திலும் அறிவுபூர்வமாக அதை ஒத்து போகிற காரியங்களையும் படித்தோம் இப்பொழுது இந்த வயது வித்தியாசத்தை பற்றி இந்த இடைவெளியை பற்றி பேசப்படுகிறதை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன் பழைய பூமி லட்சம் அல்லது கோடி ஆண்டுகள் பழையது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது அதுக்கு அவர்கள் என்ன சொல்றாங்க மெட்டீரியல் இஸ் எட்டர்னல் பொருள் நித்தியமானதுன்றாங்க அது ஆண்டு கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாங்க இதுக்கு ஆதாரமாக புதை படிவத்தை அவர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள் என்று கடந்த பாடத்திலும் நான் சொன்னேன் விருப்பம் உள்ளவர்கள் அதை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் படித்து பாருங்கள் அது உங்களுக்கு எளிமையாக புரியும் அடுக்கடுக்காக அவர்கள் பேசிக்கொண்டே வருகிறார்கள் ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி வருஷம் ஒரு லட்சம் கோடி வருஷம் ஐம்பதாயிரம் வருஷம் இருபதாயிரம் வருஷம் அப்படின்னு வரிசையாக பேசிக்கொண்டே வருகிறார்கள் அவைகளுக்கு அவைகள் ஆதாரம் இல்லை அப்படி கிடையாது கேப் தேரி இல்லை இடைவெளி கோட்பாடு இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது என்றும் அதற்கு கடந்த முறை நான் வயதை பற்றி பேசும் பொழுது சொன்ன ஒரு உதாரணத்தை இப்போ நினைவுபடுத்திட்டு தொடர விரும்புகிறேன் முத முத புழுவாக ஒன்று உண்டாகிறது அது கம்பளி பூச்சி ஆகிறது அப்புறம் அது கூட்டுப்புழுவாக மாறுகிறது அப்புறம் அது வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது அப்போ இந்த புழு கம்பளி புழு அப்புறம் கூட்டுப்புழு இதெல்லாம் வேற நிலை வண்ணத்து பூச்சின்றது முற்றிலும் வேற நிலை அப்ப ஒரு இடைவெளி இருக்கு பாருங்களேன் அதுதாங்க அப்படின்றாங்க ஆனா வரிசையாக நடந்து முடிகிறது நமக்கு தெரிஞ்சு நம்ம வயசுக்கு முன்னாடியே கொஞ்ச காலத்திலேயே புழு கூட்டு புழுவாக மாறி கம்பளி புழுவாக மாறி அது என்னாகி விடுகிறது வண்ணத்து பூச்சியாக மாடி வருகிறது அது ஆயிரம் வருஷம்லாம் ஆகல பல வருஷங்கள்லாம் ஆகல ஆனா அதை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு உள்ளே நுழைகிறார்கள் அதுக்கு ஆதாரத்தை என்ன சொல்றாங்கன்னா ஒன்னாவது அதிகாரத்துல ஒன்னாவது வசனத்துக்கு ரெண்டாவது வசனத்துக்கும் இவங்களே சுய விளக்கம் கொடுக்க முயற்சி செய்கிறார்கள் ஆரே நாளில் எல்லாம் படைக்கப்பட்டது இதை மறந்து போய்விட வேண்டாம் சரி இந்த எர்த் இஸ் வெரி ஓல்டு பழமையான பூமி அப்படின்ற வார்த்தைக்கு சில சிக்கல்கள் இருக்கிறது அது அவர்களால் நிரூபிக்க முடியாத பிரச்சனை இருக்கிறது என்னன்னா பொருள் நித்தியம் அப்படின்றாங்க அப்ப பொருள் நித்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் டைனோசர் இருக்கணும்ல ஒரு காலம் இருந்து அழிஞ்சு போச்சுன்றாங்கல்ல சரி பொருள் நித்தியம் அப்படின்னு பேசுறாங்க படைக்கப்பட்ட எத்தனையோ பொருள்கள் செத்து அழிந்து போய் அடையாளமில்லமாய் போய்விட்டது என்று இவர்களே சொல்லுகிறார்களே அப்ப பொருள் நித்தியமானது இல்லை ஒன்று தானா உண்டாச்சு தான் தோன்றி அப்படின்றாங்க தானா உருவானது அப்படின்னா அதுக்கு இவர்களால் ஆதாரம் காட்ட முடியவில்லை அதுக்கு இவங்களே சொல்றாங்க சூரியன்லேருந்து வந்துச்சு அல்லது ஒரு ஒரு சில அமைவால இருந்து வந்துச்சு அப்படின்றாங்க ஸோ அதிலேயும் இவர்கள் தோத்து போய்விடுகிறார்கள் இரண்டாவது இந்த பூமி பழசு அப்படின்ற அந்த சொல்லுகிற விஷயத்துல அது சிக்கலானது அது தவறானது என்பது புவியியலுடைய கண்டுபிடிப்பு இருக்கு இல்லையா இந்த பூமியில கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்புக்கு முரணாக இருக்கிறதை இவர்கள் சொல்லுகிற இந்த அடிப்படை கோட்பாடுகள் ஒவ்வொரு அடுக்கிலும் காணப்படுகிற காரியங்களை இவர்களால் நிரூபிக்க முடியவில்லை நான் முதலே உங்களுக்கு சொன்னேன்ல திரும்பி ஞாபடுத்துறேன் கார்பன் டேட்டிங்றத உலகம் முழுவதும் மேத்துக்கொண்டுருச்சு இல்லை ஒருவேளை கார்பன் டேட்டிங்கை நம்ப மாட்டேன்னு சொல்றவங்களா இருக்காங்களா என்னான்னு தெரியல சரி என்னமோ வைத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க கார்பன் டேட்டிங் அப்படின்றத பார்த்தா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு மேலே எதையுமே இவங்களால நிரூபிக்க முடியல அப்போ உலகம் பழசு அறுபதாயிரம் வருஷம் ஆச்சு ஒரு லட்சம் வருஷம் ஆச்சுன்னு இவங்க நிரூபிக்க எந்த ஆதாரமே இல்லை அப்ப இவங்க சொன்னதே இவர்கள் தவறு என்று சொல்லுகிற நிலைமைக்கும் போய்விடுகிறது இந்த முழு உலகமும் ஐந்தே நாளிலே படைக்கப்பட்டு விட்டது ஆறு நாளில் மனுஷன் வந்துட்டான் ஏழாம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார் அதுக்கு மேலே ஒன்று இல்லை அதுக்கு முன்னாடி ஒன்றும் அதுக்கு பின்னாடி ஒன்றுமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அப்ப இவங்க உருவாக்க எடுக்கிற முயற்சிக்கு ஆதாரம் இல்லாததினாலே அது தோத்து போய்விடுகிறது தத்துவ அர்த்தமா தார்மீகவாதம் பண்றாங்க நுண்ணறி வடிவமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாங்க சிக்கலான தன்மை இருக்கிறது இந்த உலகத்தினுடைய படைப்பில்லைன்றாங்க சரி நல்லா தான் இருக்குங்க அது எதுலங்க போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டால் அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை அப்புறம் தொல்பொருள் ஆராய்ச்சின்றாங்க பூமியெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க ஒவ்வொரு படிவமாக போய்கொண்டே இருக்கிறப்ப என்ன நிரூபிக்கிறாங்கன்னா அதுவும் கடைசில இவங்க சொல்ற மாதிரி லட்சம் ஆண்டுகள் இல்லை ஒன்னாவது வசனத்துக்கு ரெண்டாவது வசனத்துக்கு இடைவெளி என்பது தவறு அது உண்மை இல்லை என்பதை உலகம் நிரூபிக்கிறது அறிவியல் நிரூபிக்கிறது பைபிளும் அதை சொல்லுகிறது சரி எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்று கவனிப்போம் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் உண்டாகவில்லை பைபிள் ஒரு விளக்கம் சொல்லுகிறது பைபிளை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்திற்கு ஆதாரம் இருக்கிறது என்று எப்பிரையர் பதினோராம் அதிகாரம் சொல்லுகிறது உலகங்கள் கடவுளின் வார்த்தையால் ஆயத்தமானவை என்பதை நாம் நம்புகிறோம் நாம் புரிந்து கொள்கிறோம் ஆனால் காணக்கூடியவைகள் கண்ணுக்கு தெரியும் பொருள்களால் உண்டாக்கப்படவில்லை இந்த உலகத்துல இருந்து ஒரு பொருள்ல இருந்து இன்னொன்று வந்துச்சு அப்படி என்று அல்ல இவை எல்லாமே ஒரே ஒருவரால் திட்டமிடப்பட்டு வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது என்பதை பைபிள் சொல்வதை நாம் நம்புகிறோம் இது நம்பலாமா வேணாமான்னு முடிவெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவர் அவருடைய தேர்வாக இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம் விவிலியம் சொல்லுவதை ஆதாரத்தோட விசுவாசத்தோட நம்பி பாருங்கள் அது ஒத்து போகிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம் இடைவெளி கோட்பாடுன்னு சொன்னேன் கேப் தியரி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது நான் திரும்பி சொல்றேன் ஒன்னாதிகாரம் ஒன்னாவது வசனத்துக்கும் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துக்கு இடையில சொல்றாங்க என்னன்னா கடவுள் இந்த உலகத்தை படைச்சாரு சாத்தான் ரொம்ப மோசமா எல்லா வேலையும் செஞ்சான் அதனால கடவுள் இந்த உலகத்தை என்ன செஞ்சிட்டாரு அழிச்சிட்டாரு மேல என்ன செஞ்சாரு பத்தாயிரம் பத்தாயிரம் வருஷம் ஆச்சுங்க ஒன்று ஒன்னா உண்டாவதற்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப கடவுள் முதல்ல சாத்தானை உண்டாக்கினார் சாத்தானை உண்டாக்கி இந்த சாத்தான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே இந்த உலகம் இருந்துச்சுன்னு அழிவுக்கு பின்னாடி காட் ரீக்ரியேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் இந்த இடைவெளி கோட்பாடு ஆனால் ஆதி ஆம ஒன்னாதிகாரம் ஒன்னாவது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார் முதல்ல ஒன்று படைச்சு அப்புறம் ஏதோ ஒன்று போய் அதுக்கப்புறம் ஆறு நாள் ஒன்று ஒன்றா படைச்சிட்டு வந்தார் அப்படின்னு இடைவெளியை பேசுகிறார்கள் பைபிள் அப்படி சொல்லவில்லை சாத்தான் அவனுடைய கலகத்தின் காரணமாக இந்த உலகம் வெற்றிடமாக மாறியது வெறுமையாக மாறியது பேரழிவு வந்தது அதற்குள்ள அழிஞ்சு போன இடைவெளியில் இருந்த பொருள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தியாகி பல லட்ச வருடங்களில் இந்த உலகம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துக்கு ரெண்டாவது வசனத்துக்கும் பண்டைய புதை படிவங்களைக் கொண்டு படிமங்களைக் கொண்டு வசனத்துக்கு ரெண்டுக்கு தவறான வியாக்கியானம் கொடுக்க முயற்சி செய்கிறார்கள் மூன்று முதல் முப்பத்தி ஓரு வசனங்களை கவனமா படிச்சு பார்த்தா ஆறு நாட்களில் கடவுள் இந்த உலகத்தை படைச்சாருன்னு இருக்குது ஆனா ஒன்று ரெண்டாவது வசனத்துக்கு இவங்க விளக்கம் சொல்லி மீண்டும் படைத்தார் என்ற ஒரு அதாவது புனரமைப்பை ஏற்படுத்தினார் வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருக்குன்னு சொல்கிறாங்கல்லங்க அப்போ ஏற்கனவே நல்லா இருந்தது சாத்தா நாளை கெட்டுப்போச்சு கடவுள் திரும்பி அதை உருவாக்குறாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆதாரம் எங்கும் இல்லை யாராலும் நிரூபிக்கப்பட முடியவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கடவுள் ஆறு நாளில் உலகத்தை படைத்தார் அது பைபிள் சொல்லுகிறது அதற்கு சார்பாக லட்சக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கிறது அதை எதிர்த்து லட்சக்கணக்கான காரியங்கள் சொல்லப்படுகிறது அவைகளுக்கு ஆதாரங்கள் இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கடவுள் ஒரே முறை உலகத்தை படைத்தார் மறு உருவாக்கம் செய்யவில்லை குறித்து கொள்ளுங்கள் அப்ப நோவா காலத்தில் எல்லாம் அழிஞ்சிச்சே பெருவெள்ளம் வந்ததே ஆமா பைபிள் சொல்லுது ஆனால் ஒரே முறை படைத்த அந்த ஆதாமின் வழியில் வந்த நோவாவையும் அவன் அவன் பிள்ளைகளையும் மருமக்கள் மாறையும் பயன்படுத்தி இந்த உலகம் பெரிதாக வந்தது அப்ப திரும்பி அவர் படைக்கல அவர் ஏற்கனவே படைத்ததுதான் தொடர்ந்தது சோ ஒரே முறை அவர் படைத்தார் இந்த பதிவை நம்புவதற்கு எதிர்த்திசையில் சிக்கலான வாக்குவாதங்கள் இருக்கிறது தர்க்கங்கள் இருக்கிறது அறிவு பூர்வமான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்லை சரி இப்படி மாத்தி எடுத்துக்கலாம் ஆ மொத்தம் உலகம் ஒரு பேரழிவுல வெள்ளத்துல அழிஞ்சு போச்சுன்னு இவங்களே வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க பாருங்க அப்ப இவங்க இப்பேர் அழிவுல வெள்ளத்துல அழிஞ்சு போச்சுன்றத இவங்க ஒரு ஆதாரம் காட்டுறதுக்கு அப்ப இவங்க பைபிளுக்கு தானே வர வேண்டி இருக்கிறது அப்ப பைபிள் சொன்னத பைபிள் சொன்ன மாதிரியே சொல்லிட்டு போயிட வேண்டியதானுடைய கற்பனை கதை புத்தகம் அது ரொம்ப அதிகப்படியாக எழுதியிருக்கிறார்கள் புனைந்திருக்கிறார்கள் கற்பனை வடிவிலே வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனா கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி ஆதாரம் என்னங்கன்னு கேட்டா ஆறாயிரம் முதல் ரொம்ப மேக்சிமம் போனா பத்தாயிரம் வருஷத்துக்கு மேல ஒன்றையும் இவர்களால் நிரூபிக்கவில்லை ஆனபடினாலே ஒன்னாவது வசனத்துக்கு ரெண்டாவது வசனத்துக்கு இடையில் இடைவெளி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இடைவெளி கோட்பாடை நாம் ஏற்றுக்கிறோன்னு வச்சுக்கலாம் ஒன்னாவது வசனத்துக்கு ரெண்டாவது வசனத்துக்கு இடையில இடைவெளி கோட்பாடை வைத்துக் வைத்துக்கொள்ளுங்களேன் அப்போ நான் கடந்த பாடத்தில் சொன்னேன்ல ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பூமி வந்துச்சு அப்புறம் ஒன்றரை லட்சம் வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர்கள் வந்தது டைனோசர் மாதிரிலாம் இருந்துச்சு அப்புறம் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்புறம் அப்படியே வந்து ரொம்ப பெரிய பொருள் இருந்து அதாவது அக்ரிணை பொருள்களிலே இருந்து அதாவது பொருள் உயிரற்ற பொருள் அதிலிருந்து உயிருள்ள பொருள் அந்த உயிருள்ள பொருள் என்பது அக்ரிணை பொருள் விலங்குகள் மிருகங்கள் பறவைகள் ஊர்வன பரப்பன அக்ரிணை பொருள் அக்ரிணை பொருளிலே இருந்து உயர்திணை பொருள் மனிதன் உண்டானான்னு மட்டத்தில் இருந்து வந்துச்சு அப்படின்னு பரிணாம கொள்கையும் கேப் தேரி கொள்கையும் பேசி கொண்டு வருகிறது அப்படியே வச்சுக்குவோம் இப்படி இங்கீழ மட்டத்திலிருந்து உயர்ந்தவன் மனிதன் வந்தான் பைபிளை எடுத்துக்கிட்டீங்கன்னா உயர்வான கடவுளுடைய சாயலில் உயர்வான மனிதன் அறிவு நிறைந்தவனாக பூரணம் உள்ளவனாக புரிந்து கொள்கிறவனாக ஒரு பெண்ணோடே குடும்பம் நடத்தி பிள்ளை பெற்று குடும்பத்தை உருவாக்குகின்ற திறன் உள்ளவனாக முழுமையாக மனிதன் உருவானான் என்று பைபிள் சொல்லுகிறது அப்போ ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனத்துக்கு இஷ்டத்துக்கு விளக்கத்தை நாம் சொல்ல ஆரம்பித்தோனே என்றால் இந்த லட்சோப லட்ச ஆண்டுகள் ஆகிய ஒன்றுமில்லாததிலிருந்து ஏதோ ஒன்று வந்தது என்பதையும் அட்டமான பொருளிலிருந்து மனிதன் வந்தான் என்பதையும் நம்மை அறியாமல் ஒத்துக்கொள்வகின்ற நிலைமைக்கு போகிறோம் ஆனபடியினாலே கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உங்கள் மனதிலே நான் பதிய வைக்க விரும்புகிறேன் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று சரி இது வந்து பாவத்தை எப்படி உலகத்துக்குள்ளே வந்தது அப்படின்றத விளக்கம் கொடுக்குறாரு இப்போ நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக வரல என்ன உங்கள் மனதில் நான் பதிய வைக்க எடுக்கிற முயற்சி வசனத்துலேருந்து புதிய ஏற்பாட்டில் இருந்தேன்னா ஒரே மனிதனாலே எல்லாம் வந்தது இதுதான் பைபிள் சொல்லுதுங்க இது தாங்க ஆதாரங்க மனுஷன்லேருந்து மனுஷன் வந்தாங்க மிருகத்திலேருந்து மிருகம் வந்ததுங்க பறவையிலேருந்து பறவை வந்ததுங்க ஊர்வனை வற்றிலிருந்து ஊர்வனை வந்ததுங்க கடல் வாழ்வனையிலேருந்து கடல் வாழ்வனை வந்ததுங்க இப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க இதுவரைக்கும் அது தாங்க நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ ஒன்றாம் வசனத்துக்கு ரெண்டாவது வசனத்துக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் வேறுபாடு இல்லை ஒரே ஒரு மனிதனை முதலில் படைத்தார் ஒரே ஒரு பெண்ணை முதலில் படைத்தார் இன்று வரைக்கும் அவர்களிலிருந்து தோன்றியது தான் இந்த உலகம் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை மறுக்க வைக்க ஏன் முயற்சி செய்கிறார்களே என்றால் ஒருவனாலே பாவம் இந்த உலகத்திலே வந்தது அப்ப பாவம் ஏற்றுக்கொள்ளணும்ல பாவி என்று மனிதன் ஏற்றுக்கொள்ள மனது ஆயத்தமாய் இல்லாதபடியினாலே கடவுளுடைய படைப்பையே தப்புன்னு சொல்லிட்டா என் மனசாட்சி என்னை கான்ஷியஸ் குற்ற உணர்வு என்னை குத்தாதுல்ல அப்ப நான் பாவின்னு சொல்ல தேவையில்லை வாழ்ந்தா நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா நல்லவன் கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தா கெட்டவன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தாம் மனசை தேத்திக்க முயற்சி செய்கிறவர்கள் ஒருவனிலிருந்து எல்லாம் வந்தார்கள் என்பதை எதிர்க்கிற அந்த கொள்கை பக்கம் போக முயற்சி எடுக்கிறார்கள் மறந்து போய்விட வேண்டாம் பாவம் வந்துச்சு சரியா அப்ப மனுஷன் பாவம் செஞ்சதுனால இறைவன் மனிதனானார் காரணம் மனிதனை இறைவனோட மீண்டும் போய் வாழ வைக்க இறைவன் மனிதனானா அப்படின்னு சொல்ற கொள்கை மனிதனை உயர்த்துவதற்கு அந்த கொள்கையும் தப்புன்னு சொல்லணும் அதாவது கடவுளாகிய கிறிஸ்துவனுடைய மனித பிறப்ப தப்புன்னு சொல்லி அதை வைக்கவும் மனிதனுக்கு மன்னிப்பு ஒன்று தேவையில்லை என்பதை நிரூபிக்கவும் இவர்கள் பின்பக்க வழியாக உள்ளேன் நுழைகிறார்கள் நான் பாவி என்று உணர்கிற யாராயிருந்தாலும் சரி விசுவாசத்தால் வராத யாவும் பாவம் நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போவது பாவம் கடவுளுடைய சட்டத்தை மீறி நடப்பது பாவம் பாவம் மனிதனுடைய ஆத்மாவை கொள்கிறது மனித ஆத்மா செத்ததினாலே மனிதன் கடவுளை விட்டு விலகிப் போகிறான் மீண்டும் வருவதற்கு இயேசுவின் ரத்தம் உதவி செய்கிறது அந்த ஒரே ரத்தத்தினால் அவருடைய ஒரே சரீரத்தினாலே ஒரே ஒரு வழி மோட்சத்துக்கு உண்டு என்று சொல்வதை இல்லை என்று சொல்வதற்காக முயற்சி செய்கிறார்கள் ஆதி ஆகமத்தை ஒழுங்காக படிப்போம் சரியாக படிப்போம் கவனமாக படிப்போம் விசுவாசத்தோட படிப்போம் ஆதி சொல்லப்பட்ட நிறைய காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது படித்து பாருங்கள் இடைவெளி கொள்கைக்கு இடமில்லாமல் இருக்கிறது ஒன்று குறைந்தேர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மருத்துவர் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா என்னை விசுவாசிக்கிறவன் மறத்தாலும் பிழைப்பான் இயேசு சொல்றார் கிறிஸ்தவம் இந்த உலகத்திற்கு என்ன அறைவுகள் கொடுக்கிறதே என்றால் கிறிஸ்தவத்தில் வந்து எல்லாரையும் சேர்ந்து விடுங்கள் பெருசாகி விட வேண்டும் என்று சொல்லவே இல்லை ஆனால் கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரே என்றால் மனிதனாக பிறந்தவனுக்கு மரணம் என்ற ஒன்று உண்டு எல்லாரும் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அந்த மரணத்துக்கு பிற்பாடு உள்ளான மனிதனுக்கு அழிவில்லை முடிவில்லை அப்படின்னா என்ன ஒன்று நித்தியமான பரலோக மோட்ச வாழ்க்கை இல்லாட்டி நித்தியமான எரிநரகத்திலே நரகத்திலே வேதனைப்படுகிற இடத்திலே போய் சேர்வார்கள் அப்ப இது ரெண்டுல ஒண்ணு எதை தேர்ந்தெடுக்கணும் மோட்சத்துக்கு போகணும்னா நம்ம படைத்த இறைவனோட போய் அவரோட சேர்ந்து அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டுமே என்றால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நம் பாவங்கள் கழுவப்பட வேண்டும் பாவத்திற்கு பரிகாரம் என்பது வேறு பரிகாரம் என்றால் அது அங்கேதான் இருக்கும் நஷ்ட நஷ்டமாவே இருக்கும் அதுக்கு பதிலாக இன்னொன்று செய்கிறது ஆனால் பாவ மன்னிப்பு என்பது புதிதாக மாற்றி அமைப்பது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிவிட்டு தொடர்கிறேன் ஒருத்தன் ஒரு தொழில் நடத்தி கொண்டிருக்கிறான் அவனுக்கு கடன் ஏற்படுகிறது கடன் வாங்கி தொழிலை சரி பண்ணுறான் அந்த கடனுக்கு வட்டி கட்ட வேண்டி இருந்தது அப்போ அவன் உழைக்கிறான் வட்டி கட்டுறான் இப்போ பெரிய தொல்லைருந்து விடுதலை ஆகினதாக நம்பி அவன் கடன் வாங்கினான் ஆனால் சம்பாதிக்கிறதில் நிறைய வட்டிக்கே போயிடுது பழையபடி சோர்வாக இருக்கலாம் அதை கவனித்த ஒருவர் என்ன செய்கிறார் உனக்கு என்ன பிரச்சனைன்றார் இப்போ கடன் வாங்கினேன் வட்டியும் கட்டுறேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சரி இந்தா கடனை கட்டிடு சரி இந்தா இன்னும் கொஞ்சம் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன் உன் தொழிலை விரிவாக்கு ஐயா இதை நான் எப்படி திருப்பி கொடுக்கறது அப்படின்னு கேட்டால் நீ எனக்கு இதை திருப்பியே தர வேண்டாம் நீ இதை வைத்து முன்னேறு அப்படின்றார் என்னன்னா அப்பையும் கடங்காரன் தான் இப்பையும் கடங்காரம் தான் அப்ப கடனோட வட்டி இருந்தது அவன் உழைத்ததற்கு திரும்பி கட்ட வேண்டி இருந்தது இப்பொழுது இவனுக்கு சம்பந்தமே இல்லை கடன்காரன் என்ற பேச்சே இவனை விட்டு இல்லாமல் போய்விட்டது இது தாங்க பாவ பரிகாரத்துக்கும் பாவ மன்னிப்புக்கும் உள்ள வித்தியாசம் ஏசு என்றும் அதிலே கழுவப்படுகிற யாரானாலும் பாவம் என்று என்னப்படாத நிலைக்கு நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம் அந்த நீதிமான்களாக மாற்றப்படுவதனாலே கடவுளுடைய பிள்ளையாக கடவுளுடைய போய் வாழ்வதற்கான வழி ஏற்படுகிறது இதையே இங்க வந்து படைப்பை பத்தி பேசுறப்ப சொல்றீங்கன்னா அப்ப அந்த ஒரே மனுஷனால பாவம் வந்ததுனால கடவுள் மனிதனானார் அந்த ஒரே ஒருவர் மறித்து உயிரோட கூட எழுந்தார் அவரை விசுவாசிக்கிற நாமும் மறித்து உயிரோட கூட எழுந்து அவரோட போய் வாழ முடியும் அப்படின்னு அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையை முறிப்பதற்காக படைப்பை பற்றிய தவறான கொள்கைகள் பேசப்படுகிறது கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் பாவம் மரணத்தை தருகிறது கடவுள் அல்ல மரணத்தை கொடுத்தவர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சாத்தான் மரணத்தை கொண்டு வந்தான் கடவுள் கொண்டு வரவில்லை மரணத்தை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவருடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராயிருஷ்ணால் உண்டான நித்திய ஜீவன் ஆம் இடைவழி கொள்கையே நம்பாமல் அவராலே படைக்கப்பட்டோம் உலகம் ஆறு நாளிலே படைக்கப்பட்டது என்பதை நம்புகிற நாம் சாத்தா நாளை பாவம் இந்த பூமிக்குள்ளே வந்தது என்று சொல்வதை சரியாக புரிந்து கொள்கிற நாம வசனத்தை தொடர்ந்து படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நான் வெறும் ஆதியாமத்தை மாத்திரம் படிங்கன்னு சொல்லல முழு வேதத்தையும் படிப்பதற்கு தினசரி நேரத்தை ஒதுக்குங்கள் நாம் படைக்கப்பட்டதின் நோக்கமும் நாம் யாரோட இருக்கும்படியாக என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோம் என்பதை வார்த்தையின் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள் வார்த்தையையும் அதன் மூலத்தையும் புரிந்து கொள்ள முடியாமல் போனால் உலகத்தோட சமரசம் செய்ய ஆரம்பிப்போம் உலகத்தோட சமரசம் செய்யும் பொழுது உலகத்தில் வெற்றி பெறுவது எப்படி உலகத்தில் விருத்தியாவது எப்படி இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு நான் வசதியாவது எப்படி என்ற உலக வெற்றியை நோக்கி நம் சிந்தனை போக ஆரம்பிக்கும் மாறாக ஆபரகாமுக்கு லோத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை போல ஆபரகாம் கூடாரங்களிலே தங்கி இனி வரும் பலனுக்காக அவன் கைகளிலே கிடைத்ததின் மீது கவனம் செலுத்தாமல் பரலோகத்தின் மீது கவனம் செலுத்தினான் என்பதைப் போல நாமும் பரலோகத்தின் மீது கவனம் செலுத்துவதற்கு வசனத்தின் மீது வார்த்தையின் மீது நாம் ஆழமான ஆசையும் ஆவலும் ஆராய்ச்சியும் தொடர்ந்து செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் மரணபரியந்த நிலை உண்மையாக இருப்பவர்கள் தான் நித்திய கிரீடம் பெறுவோம் என்று சொன்னபடி நாம் கடைசி வரைக்கும் வேத ஆராய்ச்சியிலே நம்முடைய வாழ்வை செலவழிக்கவில்லை என்றால் ஒரு நாளிலே சட்டியில் இருந்தால் தான் அகப்பேல வரும்னு சொல்லுவாங்க நமக்குள்ளே இதுவரைக்கும் தெரிஞ்ச வசனமும் கேட்ட பிரசங்கமும் மாத்திரமே உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குண்ணா ஒரு நாளைக்கு அது காலியாக போயிடும் ஏன்னா நாம படித்து வசனங்களை உள்ளே அனுப்பாத வரைக்கும் ஒன்றுமில்லாமல் போகும் பொழுது உலகத்திற்கு பின்னே நாம் போக ஆரம்பித்து விடுவோம் கடைசில லோத்து உயிரோடே இருந்தான் அவன் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் இழந்து போனான் ஆபிரகாம் பெரிய பெரிய காரியங்களை செய்யவில்லை ஆனால் அவனுடைய வழியிலே இயேசு வந்தார் அவன் மூலமாக விசுவாசத்தின் சந்ததி என்று நாம் எல்லாம் சொல்லப்படுவதைப் போல கிறிஸ்துவை அடையாளம் காண தேவனுடைய திட்டத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக பிரியமானவர்களே ஆறு நாளில் கடவுள் படைத்தார் என்று ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரத்தை தொடர்ந்து நாம் படித்து கொண்டே வந்தோம் முதல் நாளிலே கடவுள் வானத்தையும் விண்வெளியையும் பொருளாகிய பூமியையும் அவர் உருவாக்கினார் இந்த காரியத்தை மோசே கவனமாக கேட்டு கவனமாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார் செய்திகளை கேட்டு அறிந்து புரிந்து பதிவு செய்து வைத்திருக்கிறார் தொடர்ந்து படியுங்கள் வடிவமற்ற வெற்றிடமற்ற அப்படிப்பட்ட இந்த போதனைகள் எல்லாம் இருக்கும் பொழுது எல்லாம் உள்ளவரிடத்திலிருந்து இந்த உலகம் உண்டானது நாமும் உண்டானோம் என்று வேதம் சொல்லுகிறது அதை சரியாக தெரிந்து கொள்வோம் அதை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம் அவர் நித்தியமானவர் அவர் அழிவில்லாதவர் அவர் உயிருள்ளவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் உருவம் இல்லாதவர் அவர் இந்த உலகத்தை நம்மையும் படைத்தார் வசனத்தை நம்புங்கள் வசனத்தை வாசியுங்கள் அவருடைய வார்த்தையனை நிலைத்திருங்கள் ஏன் தெரியுமா ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடினார் எல்லாத்தையும் உண்டாக கடவுதுன்னு சொல்லி வச்சார்ல ஆவியானவர் இடைப்பட ஆரம்பித்தது நிமித்தமாக எல்லாம் உயிர் பெற்று இயங்க ஆரம்பித்ததை போல வேத வசனங்கள் தேவாவினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனிதன் தேறினவனாகவும் எந்த நற்கை செய்வதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறபடியினாலே என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் என்று சொன்னாரே அதனாலே வசனத்தை படியுங்கள் வசனத்தை படியுங்கள் வசனத்தை படியுங்கள் ஆராய்ச்சி செய்யும்படியாக படியுங்கள் தினசரி படியுங்கள் அவருடைய சித்தத்தின்படியாக நாம் வாழ்ந்திருக்க தேவ நமக்கு கிருபை செய்வாராக ஆமே நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் திரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு